ஓகே, அக்டோபர் மாதத்தோட ஃபோர்த் வீக்கோட முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் 20, அக்டோபர் 20ல் பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா உலக புள்ளியியல் தினம், வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, அதாவது உலக புள்ளியியல் தினம். இந்த உலக புள்ளியியல் தினம் பார்த்திங்கன்னா 2010லேருந்து நம்ம கொண்டாடுறோம். ஐநா சபையால் வந்து பார்த்திங்கன்னா 2010லேருந்து இந்த அக்டோபர் 20ஆம் தேதி உலக புள்ளியியல் தினமாக நம்ம அனுசரிக்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த புள்ளியியல் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி இந்த புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? அதாவது உலக புள்ளியியல் தினம் கேட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 20, இந்திய புள்ளியியல் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூன் 29, சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆஸ்டியோபோரசிஸ் டே, அதாவது அது என்னங்க ஆஸ்டியோபோரசிஸ், ஆஸ்டியோபோரசிஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துது, அதாவது எலும்பு அமைப்பு நோயான ஆஸ்டியோபோரசிஸ் நோயை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? அதாவது ஆஸ்டியோபோரசிஸ் அந்த நோயை வந்து கண்டறியறது, அந்த சிகிச்சை அந்த மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறது, இதன் மூலியமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த வேர்ல்டு ஆஸ்டியோபோரசிஸ் டே கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒரு எலும்பு சம்பந்தமான நோய்ங்க இது, அவ்வளோதாங்க. அந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அந்த உடற்பயிற்சி செய்கிறது, சரியான ஊட்டச்சத்து, வழக்கமான சோதனைகள், இந்த மாதிரி வந்து நடைமுறைப்படுத்தும் ஊக்குவிக்கும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஆஸ்டியோபோரசிஸ் டே வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேசிய ஒற்றுமை தினம், அதாவது தேசிய ஒற்றுமை தினம். இப்போது 1962 பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் போர் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தோட வீரம், தியாகம், ஒற்றுமை இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடும் விதமாக நம்ம தேசிய ஒற்றுமை தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறோம் அக்டோபர் 20, சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 21 பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க, தேசிய காவல்துறை நினைவு தினம் அக்டோபர் 21. இது எதாவது நாங்கள் தேசிய காவல்துறை எதுக்காகனா, இப்போது அந்த போலீஸில் இருக்காங்கல்ல, காவல்துறை இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, பணியில் இருக்கும்போதே, அதாவது டியூட்டியில் இருக்கும் போதே இறந்துருவாங்க இல்லையா சில பேர், அவங்களுக்கொசரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதுதாங்க தேசிய காவல்துறை நினைவு தினம், சரிங்களா? ஓகே ஓகே, முக்கிய தினங்களில் அக்டோபர் 22, அக்டோபர் 22 பார்த்திங்கன்னா பன்னாட்டு திக்குவாய் விழிப்புணர்வு நாள், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டட்டரிங் அவேர்னஸ் டே, சரிங்களா? அந்த திணறுபவர்கள் சொல்லல, திக்குவாய் இருப்பவர்கள் சொன்னால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள பிரச்சனைகள், சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னாட்டு திக்குவாய் விழிப்புணர்வு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறோம் அனுசரிக்கிறோம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 23, அக்டோபர் 23 மோல் டே. நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா அந்த மோல், அந்த அவங்கேற்றா எண் மதிப்பு அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மோல் வேதிப்பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த நீங்கள் இப்போ பாருங்களேன், 6.02 × 10²³ அந்த வேல்யூ படிச்சிருப்போம்ல எண், அதுதாங்க மோல் டே. அதாவது பார்த்திங்கன்னா அந்த வேதியியல் மாணவர்கள், வேதியியல் ஆர்வலர்களை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும் விதமாக இந்த மோல் டே வந்து நம்ம கொண்டாடுறோம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்வதேச பனிச்சிறுத்தைகள் தினம், இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லீபேட் டே. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிச்சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதனுடைய நினைவாக தான் நம்ம வந்து சர்வதேச பனிச்சிறுத்தைகள் தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம், சரிங்களா? ஓகே ஓகே, அக்டோபர் 24, அக்டோபர் 24 மூன்று முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் தினம், ஐநா சபை நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம்ல யூனிட்டர் நேஷன் டே. அதாவது பார்த்திங்கன்னா இது எதுக்காகனா, இப்போ இந்த ஐநா வந்து 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதில் அதில் நிறையா பேர் இறந்துருக்குறாங்க, பொருள் சேதம் நிறையா ஏற்பட்டிருக்குல்ல. ஸோ இந்த உயிர்கள்லாம் இனிமேல் வந்து இறக்கக்கூடாது, அதாவது உலகத்திலே இனிமேல் வந்து உலகத்தில் போர் அப்படிங்கிறதே வந்து நடக்கக்கூடாது, எல்லாமே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் அப்படிங்கிற ஒரு நல்ல மோட்டிவேட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஐநா நாடுகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அக்டோபர் 24 1945, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உலக தகவல் வளர்ச்சி தினம், வேர்ல்டு டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே.
அது என்னங்க உலக வளர்ச்சி தகவல்னா, இப்போ நம்ம வேர்ல்டில் இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கலெக்ட் பண்ணுறோம், சேகரிக்கிறோம். சேகரிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். பாதுகாத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்து செல்லணும். அதுக்காக தான் உலக வளர்ச்சி தகவல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டாடுறோம். இதுக்கான கருப்பொருள் ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அதாவது கருப்பொருள்னா பொது கருத்தை திரட்டுதல் மற்றும் மேம்பாடு, இதற்கான கருப்பொருள். பொது கருத்தை திரட்டுதல் மற்றும் மேம்பாடு தான் வந்து இதற்கான கருப்பொருள், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உலக போலியோ தினம், வேர்ல்டு போலியோ டே. நம்ம இப்போ போலியோனா என்ன, நம்ம அந்த 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலியோ வந்து அட்டாக் பண்ணும். ஸோ வந்து அந்த அதனால் வந்து இந்த போலியோ வந்து ஒழிக்கணும், அதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த போலியோ தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? ஓகே, முக்கிய தினங்களில் அக்டோபர் 25 சர்வதேச கலைஞர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் டே. அந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஓவியர்கள், சிற்பிகள், இந்த நாடக ஆசிரியர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊக்குவிக்கும் விதமாக இந்த சர்வதேச கலைஞர்கள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு உலக லெமூர் தினம். லெமூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கினந்தாங்க அந்த லெமூர். இது எங்கன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் தான் இது வந்து அதிகமாக இருக்குது. எதுக்காக இந்த தினம்னா, இந்த இந்த லெமூர் இனம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவில் இந்த ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உதவிகரமாக இருக்குதுங்க. அந்த இல்லீகல் ஹண்டிங்னால இதனுடைய எண்ணிக்கை வந்து இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதை பாதுகாக்கும் விதமாக இந்த உலக லெமூர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது, அக்டோபர் 25. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச குள்ளநோய் விழிப்புணர்வு தினம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குள்ளநோய் விழிப்புணர்வு தினம்னா நம்ம அந்த சமுதாயத்தில் வந்து அவங்க வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்கொள்கிறாங்க, அதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த சர்வதேச குள்ளநோய் விழிப்புணர்வு தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம், அக்டோபர் 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆயுத குறைப்பு வாரம். ஆயுத குறைப்பு வாரம் இந்த வீக், இந்த 24லேருந்து 31 வரைக்கும், அக்டோபர். எதுக்காக அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வந்து குறைச்சிக்கிட்டு அமைதியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ஆயுத குறைப்பு வாரம் அப்படிங்கிறத நம்ம அனுசரிக்கிறோம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு வாரம், அக்டோபர் 24லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு வாரம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம், சரிங்களா? ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸில் அக்டோபர் 26. அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசோசியேஷன் டே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1947 பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இணையுள்ள அந்த ராஜா ஹரிசிங் வந்து கையெழுத்து போட்டிருப்பார்ல, அதுதான் அந்த ஒரு தினத்தை தான் நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசோசியேஷன் டேவாக நம்ம கொண்டாடுறோம், சரிங்களா? ஓகே, அக்டோபர் 27. அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஃபார் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ். அதாவது ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத இப்போ நம்ம நார்மலாக இந்த திரைப்படம், ஒளி மற்றும் வீடியோ பதிவு இருக்குல்ல, அந்த வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை அந்த முக்கியத்துவத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் நம்ம வந்து இந்த ஆடியோ விஷுவலாக வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேவாக நம்ம அக்டோபர் 27 கொண்டாடுறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து அக்டோபர் 28. அக்டோபர் 28 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அனிமேஷன் டே. அதாவது இந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த நம்ம லைஃப்பில் வந்து இந்த எஜுகேஷன் கல்விலையும் சரி, இல்லை அந்த பொழுதுபோக்குலேயும் சரி, அது வந்து முக்கிய பங்கு வகிக்குதுல. ஸோ அதனுடைய ஒரு விளைவாகத்தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் அனிமேஷன் டே வந்து நம்ம கொண்டாடுறோம், சரிங்களா? ஓகே, முக்கிய நிகழ்வுகள். முக்கிய நிகழ்வுகளில் நம்ம பார்க்க வேண்டியது D4 அந்த கல்வி நிறுவனம், அது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் இருக்க சிறந்த பள்ளியியல் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 3 பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் உயிரி எரிவாயு ஆலைகள். அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா அந்த சாயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்டர்லே வளரக்கூடிய செடி, சரிங்களா? அதை பற்றி அங்கே வந்து சொல்லிக் கொடுக்குற அப்படின்னால இந்த ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் ரைஸ் வினோபா பள்ளி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், மத்திய பிரதேசத்தில். இது எதுக்காகனா இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலு பழங்குடி பெண்கள் மற்றும் விளையாட்டு மற்றும் விளையாடுகளுடன் இணைந்த பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
பள்ளியில் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎம் ரைஸ் வினோபா பள்ளி வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி இன்டர்நேஷ்னல் பள்ளி எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது, சமூக தேர்வு பிரிவு. சரிங்களா? ஓகே ஓகே. நியமனம், நியமனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தேசிய மகளிர் ஆணையத்தின் புதிய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிஷோர் ராகத்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ரேகா சர்மா, அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக தான் இந்த விஜயா கிஷோர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லாட்டி 65 வயசு. சரிங்களா? எந்த சட்டம் அப்படின்னா தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990, அந்த சட்டத்தின் மூலமாக தான் இந்த தேசிய மகளிர் ஆணைய புதிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியாவோட அதிபர் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபாவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து 8வது புதிய அதிபர். ஓகே. ஓகே. விருதுகள், விருதுகளை நம்ம அடுத்து பார்க்கறது உலக விண்வெளி விருது யாருக்குன்னா சோம்நாத் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது சந்திராயன் 3 திட்டப்பணிக்கு மற்றும் அந்த குறைந்த செலவில் வந்து லான்ச் பண்ணது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோம்நாதர்களுக்கு உலக விண்வெளி விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ தேசிய விண்வெளி தினம் எப்போ? 23 ஆகஸ்ட் 2023. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச காவல்துறை தலைவர் சங்க விருது. சரிங்களா? அதாவது ஐஏசிபின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சீஃப்ஸ் ஆஃப் போலீஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷனுங்க. ஓகே. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாகாலாந்து ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு காவல் ஆய்வாளர் பிரித்திபா கவுர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறந்த பேங்க்கு, சிறந்த வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ தாங்க இந்தியாவில். சரிங்களா? இதனுடைய தலைவர் யாருன்னா சிஎஸ் ரெட்டி. இது வெளியிட்ட நிறுவன பத்திரிகையை பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபைனான்ஸ் யூஎஸ்ஏல. சரிங்களா? ஓகே. இப்போ இது இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த உலக வங்கி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா வாஷிங்டனில் நடந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் ரெட்டி அவர்கள் அந்த விருதை வந்து வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகலாய்வு, அதாவது பார்த்தீங்கன்னா 3வது கட்ட அகலாய்வு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெம்பங்கோட்டைங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகலாய்வு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடைந்த நிலையில் வந்து சுடுமண் காதணி, அப்புறம் இந்த சுடுமண்ணால் கலை நயத்துடன் செய்யப்பட்ட மணி, அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல், இதெல்லாம் வந்து அந்த அகலாய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸுங்க. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, மகாராஷ்டிரா தான். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பொருளாதாரத்தில் 8வது இடம் நம்ம படிச்சிருப்போம்ல, உலக அளவில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடம். சரிங்களா? தமிழகம் இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் வந்து 2வது இடம், பார்த்துக்கோங்க. ஸ்டேட் நியூஸ், புதிய பாம்பு இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா இமயமலை பகுதியில். சரிங்களா? அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஆங்கிகுலஸ் டிகாப்ரியோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா இப்போது நம்ம ஜாக் இருக்கார்ல, நம்ம டைட்டானிக் படத்தில் நடிச்சிருப்பார்ல ஜாக், அவரை வந்து போற்றும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். சரிங்களா? லியோனார்டோ டிகாப்ரியோ அவருடைய பேர். அவர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவரை போற்றும் விதமாக தான் நம்ம வந்து இந்த புதிய பாம்பு இனத்துக்கு ஆங்கிகுலஸ் டிகாப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல, இந்த செயற்கை கருவூட்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கானமயில வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிக்க வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்த கானமயில் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர். சரிங்களா? ஓகே. ஓகே, ஸ்டேட் நியூஸில் நம்ம அடுத்து பார்க்குறது பாரத் டெக்ஸ் 2025 உலகளாவிய ஜவுளி கண்காட்சி எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் நடக்குது. சரிங்களா? அடுத்து டானா புயல், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டானா புயல் வந்துச்சுல, அந்த டானாங்கிறது பேர் வச்ச கண்ட்ரி என்ன கண்ட்ரினா கத்தார், பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மாலத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருப்பார்ல, 5 ஒப்பந்தங்கள் வந்து
கையெழுத்தாக இருக்கும், சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலத்தீவில் இந்தியா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டேட் நியூஸில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொப்போ 3 அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி எக்ஸல் ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கும் செயற்கைக்கோள் தான் இந்த ப்ரொப்போ 3 செயற்கைக்கோள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்த ப்ரொப்போ 3 அப்படிங்கிறது செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கும் செயற்கைக்கோள், அவ்வளோதாங்க, சரிங்களா. ஓகே, அடுத்து ஒப்பந்தம். இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஒப்பந்தம் மற்றும் ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஓகே ஓகே, ஸ்டேட் நியூஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் ஆட்டோ திட்டம், சரிங்களா. இந்த தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிங்க் ஆட்டோ திட்டம். அது என்னங்கிறது, அதாவது பெண்கள் குழந்தைகள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஆட்டோ திட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 250 பெண் ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா 1 லட்ச ரூபா மானியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. ஓகே, இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு கூட கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 25லேருந்து 45 வயசு வரைக்குங்க, சரிங்களா. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 10வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவாவலம்பன் சக்தி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தோட ஒருங்கிணைந்த நவீன போர் பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாவலம்பன் சக்தி அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு போர் பயிற்சி திட்டம் தான் இந்த சுவாவலம்பன் சக்தி, சரிங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது, ஓகே, ஜான்சிங்கிற ஒரு பிளேஸில் இந்த போர் பயிற்சி, ஓகேவா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாநாடு, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி ஆய்வு மாநாடு 2025 எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் நடக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய உயிர் சக்தி வேளாண் மாநாடு எங்கே நடக்குதுன்னா பெங்களூரில். இதுக்கான கருப்பொருள் பார்த்துக்கோங்க, முக்கியம் இந்தியாவின் வருங்கால உயிர் சக்தி வேளாண்மை வடிவமைத்தல், இதற்கான கருப்பொருள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவ சார்பில் பார்த்தீங்கன்னா சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். அந்த உரையாடல் யாருன்னா நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காங்களா, ராஜ்நாத் சிங் அவர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றிருப்பாங்க. அதுதான் இந்திய இராணுவ சார்பில் சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் எங்கே நினச்சின்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th, அதாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து உள்கட்டமைப்பு தொழில்நுட்ப கண்காட்சி எங்கே நடந்துச்சுன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் தாங்க நடந்திருக்கு, சரிங்களா. யார் பார்வையிட்டிருப்பாங்க உங்களுக்கே இந்த இதிலேயே போட்டிருக்கோம், நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் தான், சரிங்களா. ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விராட் கோலி வந்திருக்கா அப்படி. இவர் பார்த்தீங்கன்னா சர்வதேச டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 9000 ரன்களை கடந்த 4th இந்தியன் யாருன்னா விராட் கோலி. 9000 ரன்களை கடந்த 4வது இந்தியன் யான்னு கேட்டாங்கன்னா விராட் கோலி. இப்போ ஃபஸ்ட்டு யாருங்க, ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான், 2வது ராகுல் டிராவிட்டு, 3வது சுனில் கவாஸ்கர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு, எங்கே யூஏல நடந்துச்சுல அதுதாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, ஓகேவா. செகண்ட் பிளேஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 6 டைம் வந்து சாம்பியன், இங்கிலாந்து 2 டைமு, இப்போ நியூசிலாந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கிலாந்து நியூசிலாந்து வந்து வாங்கியிருக்காங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு உலகக்கோப்பை வில்வித்தையில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா குமாரி, இந்தியாவை சேர்ந்த தீபிகா குமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பதக்கம், சரிங்களா. ஓகே, இது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மெக்சிகோவில் நடந்திருக்கு, ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 2026 வந்து காமன்வெல்த் போட்டி வந்து யூகேல நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேமெல்லாம் வந்து தூக்கியிருக்காங்கங்க, அது என்னென்ன கேமுன்னு பார்த்துக்கோங்க. ஹாக்கி, கிரிக்கெட்டு, துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், பேட்மிண்டன், ஸ்குவாஷ், இந்த கேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துட்டாங்க, என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே வந்து ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அதாவது 20 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 344 ரன் எடுத்திருக்காங்க. இப்போ T20லேயே இதுதான் வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் இப்போ வரைக்கும்,
சரிங்களா. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2023ல் நேபாளம் தான் 314 ரன்னாக இருந்துச்சு, இப்போ வந்து ஜிம்பாப்வே 344 ரன் எடுத்திருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பார்க்கலாம். இவர் யாருன்னு தெரியல, டொமினிக் தீம். அவர் இவர் வந்து ஒரு ஆஸ்திரிய வீரருங்க. 2020 அந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஓப்பனில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஏடிபி பட்டம் வந்து வின் பண்ணியிருக்காருங்க. இவர் வந்து பார்த்தோன்னா தற்போது வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்கங்க. சரிங்களா, இவர் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். ஓ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை தெரியும் நினைக்கிறேன். இவங்க தான் வந்து ஹாக்கி இந்தியாவோட ஹாக்கி டீமில் முன்னாள் கேப்டனாக இருந்தவங்க, ராணி ராம்பால். இவங்களும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இவங்க வந்து 2008 அறிமுகம் ஆயிருக்காங்க, இப்போ வந்து ரீசெண்டாக ரிட்டையர் ஆகிட்டாங்க. 2020 இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் விளையாட்டில் மிக உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதும் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் 2025 ஹால் ஒரு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். அந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸில் புகழ் வாய்ந்த நபர்களுக்கு கொடுக்குற விருதாக இந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மரியா ஷரப்போவா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாப் பிரைன் மற்றும் மைக் பிரைன் சகோதரர்கள், இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் தான், யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹால் ஆஃப் ஃபேம் விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் மூணு பேர், மரியா ஷரப்போவா, பாப் பிரைன், மைக் பிரைன். சரிங்களா, மூணு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெங் கின்வென் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரினா சீனா. சரிங்களா, பார்த்துங்க வந்தால் இவங்க தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சுல்தான் ஜோஹர் ஹாக்கி போட்டி எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மலேசியா. இதில் யார் சாம்பியன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டன், இந்தியா எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா தேர்டு பிளேஸுங்க, செகண்ட் ஆஸ்திரேலியா, மூணாவது இந்தியன். கேட்பாங்க சுல்தான் ஜோஹர் எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹாக்கி. சரிங்களா, ஓகே.